வணக்கம் மாணவர்களே, எல்லோரும் எப்படி இருக்குதுங்க? நல்லா இருக்குதுங்களா? மகிழ்ச்சியாக இருக்குதுங்களா? இருக்குதுங்களா? நல்லா படிக்கிறீங்களா? படிக்கிறீங்களா? சரி மாணவர்களே, நம்ம இதற்கு முந்தைய தமிழ் வகுப்பில் என்ன படித்தோம்? இலக்கணம் படித்தோம் தானே? இப்போ நம்ம இந்த வாரம் மரம் சாட்சி சொன்னது அப்படின்னு சொல்லி ஒரு கதை பார்க்க போகிறோம். கதை எல்லாருக்கும் பிடிக்கும் தானா? கதை எல்லாருக்கும் பிடிக்குமா பிடிக்காதா? எல்லாருக்கும் பிடிக்குமா? யாருக்கெல்லாம் பிடிக்காது கை தூக்குங்க. யாருமே தூக்கலாம். அப்போ எல்லாருக்கும் கதை ரொம்ப பிடிக்கும் அப்படிதானே? அப்போ நான் சொல்லியதை கவனமாக கேட்கணும், சரியா? நான் உங்கள்கிட்ட அடிக்கடி என்ன செய்வேன், கேள்வியெல்லாம் கேட்பேன் கதையில இருந்து. அப்போ நீங்கள் பதில் சொல்லணும், சரி? அதனால் நீங்கள் என்ன செய்யணும், கவனமாக கதையை கேட்டுகிட்டே இருக்கணும், சரியா? சரி, இப்போ நம்ம கதைக்கு போகலாமா? சரி மாணவர்களே, இப்போ எல்லாரும் கவனிங்க. அரசவை. அரசவை அப்படின்னா என்னது தெரியுமா எல்லாருக்கும்? அரண்மனை. அரண்மனையில் அரசவை, அங்கே யாரெல்லாம் இருப்பாங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஆ, அரசர். ஆ, அரசருக்கு ஆலோசனை கூறியவர். ஆ சொல்லுங்க. ஆ, வீரர்கள். அடுத்தது ஆ சத்தமாக சொல்லுங்க, யார் இருப்பா? ஆ தெரியாதா? தலைமை ஆலோசகர் அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க அப்படிதானா? அதே போல் இது என்னது, ஒரு அரண்மனையில் ஒரு அரசவை இருக்குது. அதில் வந்து சந்திரகுப்த மௌரியர் ஒரு அரசர், அவருடைய தலைமை ஆலோசகர் யார்? சாணக்கியர். சரியா? அவர் ரொம்ப அறிவுள்ளவர், என்ன ஒரு வழக்கு வந்தாலும் அதை ரொம்ப ஈஸியாக என்ன செய்வார், முடிவு காணக்கூடியவர் தான் இந்த சாணக்கியர். அப்படி மிகுந்த அறிவுடையவர் இந்த சாணக்கியர், சந்திரகுப்த மௌரியரின் தலைமை ஆலோசகராட்டு இவர் இருந்தார். அப்போ ஒரு நாள் என்ன நடக்குதுன்னா, அந்த அரசவையில் ஒரு முதியவர் என்ன செய்யார், எனக்கு நீதி வேண்டும், எனக்கு நீதி வேண்டும், அரசர் நீர் தான் நீதி வழங்க வேண்டும் சொல்லிட்டு அழுதுகிட்டே ஓடி வர்றார். இப்போ ஒரு நம்ம இப்போ அரசவையில் இருக்கும்போது ஒருத்தங்க ஓடி வராங்கன்னு சொன்னால் எல்லோரும் நினச்சிப்பாங்க, அப்படி பார்ப்பாங்க, அப்படி தான் அழுதுகிட்டே வராரு அப்படின்னு சொன்னால் பார்ப்பாங்க. அப்போ அந்த அரசர் கேட்குறாரு, என்ன என்ன விஷயம், விஷயத்தை சொல்லு, அப்போ தானே நீதி வழங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு சொல்கிறாரு. அப்போ இவர் இந்த முதியவர் என்ன சொல்கிறாரு, அரசே, நான் 3 மாதங்களுக்கு முன்பு, எத்தனை மாதங்களுக்கு முன்பு, 3 மாதங்களுக்கு முன்பு தீர்த்த யாத்திரை அப்படின்னா என்னது, இந்த முதியவர் என்ன செய்திருக்காரு, கோயில், நிறைய நம்ம தூரமாக கோயிலுக்கு எல்லாம் போவாங்க, எல்லாம் யாத்திரை டூர் போகிறது போல் தீர்த்த யாத்திரை தரிசனம் பெற போவாங்க எல்லாம் வயதான முதியவர்கள். அதுபோல் இந்த முதியவர் என்ன செய்யறாரு, தீர்க்க யாத்திரை போகிறார், சாமி கும்பிட போகிறார். அதுக்கு முன்னாடி அவர் சேர்த்து வைத்திருந்த பணத்தை அவருடைய நண்பரிடம் கொடுத்துட்டு என்னச்சியாரு இவர் போகிறாரு. அப்போ இதை அரசர்கிட்ட சொல்லியாரு, நான் 3 மாதங்களுக்கு முன்னாடி என்னுடைய நண்பரிடம் நான் சேர்த்து வைத்திருந்த பணத்தை கொடுத்து விட்டு தீர்க்க யாத்திரை சென்றேன். திரும்பி வந்து என் நண்பனிடம் நான் கேட்டபோது, என் நண்பர், நீ பணம் தரவே இல்லை, நான் எப்படி கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் நீங்கள் தான் எனக்கு நீதி வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முதியவர் என்ன செய்யாரு, அரசர்கிட்ட கேட்குறாரு. அப்போ உடனே இந்த அரசர் சொல்கிறாரு, நீ பணம் கொடுத்ததற்கு ஏதாவது சாட்சி இருக்கா? ஒரு ஆளுக்கு பணம் கொடுத்தாச்சுன்னா ஏதாவது ஒரு சாட்சி வச்சுருக்கணுல்லா, அல்லைன்னா யார் நம்புவோம் அப்படிதானே? ஆ, ஏதாவது ஒரு சாட்சி வச்சுருக்குதியா, பணம் கொடுத்ததுக்கு ஏதாவது பேப்பரில் எழுதி வாங்கியிருக்குதியா, என் நண்பனிடம் இவ்வளோ ரூபாய் கொடுத்துருக்கேன், இந்த நாள் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி ஏதாவது எழுதி வாங்கியிருக்குதியா, பத்திரம் ஏதாவது எழுதி வாங்கியிருக்குதியா, இல்லை யாருக்க முன்னையாவது வச்சு நீ இந்த பணத்தை கொடுத்தியா அப்படின்னு, எப்படி இந்த பணம் கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டுன்னு இந்த அரசர் வந்து யார்கிட்ட, இந்த முதியவர்கிட்ட கேட்குறாரு. அதற்கு இந்த முதியவர் என்ன சொல்கிறாரு, 5 வருஷம் மாட்டு, நான் கொஞ்சம் மாட்டு, என்னுடைய மகளின் திருமணத்துக்காக நான் சேர்த்து வைத்த பணம், இப்போ நான் கேட்கும்போது அவர் தரவில்லை, வாங்கவே இல்லை, நீ யாரு, வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டுன்னு வெளியே விரட்டி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த முதியவர் திருப்பியே என்ன செய்யாரு, அழுதுகிட்டே இருக்கார்.
உடனே இந்த அரசர் என்ன செய்யறாருன்னா, காவலாளிகளை அனுப்பி அந்த முதியவரின் நண்பரை கூட்டிட்டு வர சொல்றாரு. அப்ப முதியவரின் நண்பர் அரசவைக்கு வந்தாச்சு, சரியா? அரசவைக்கு வந்த உடனே இந்த அரசர் என்ன செய்யறாரு, அந்த முதியவரின் நண்பர்கிட்ட கேட்குறாரு, நீங்க இந்த முதியவர்கிட்ட இருந்து பணம் வாங்கினீரா அப்படின்னு. அதால அந்த முதியவரின் நண்பர் என்ன செய்யறாரு, நான் எதுக்கு பணம் வாங்கினேன், இது யாரு, எனக்கு இவரை தெரியவே செய்யாது, பத்திரம் எதுவும் எழுதி தராம எழுதி கொடுக்காம நான் பணம் பெற்றுக்கொண்டேனா, இல்லவே இல்லை, எனக்கு இது யாருன்னு தெரியவே செய்யாது, நான் பணம் எதுவுமே வாங்கவே இல்லை, எனக்கு இதுக்கு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டுன்னா இந்த முதியவரின் நண்பர் என்ன செய்யாரு, மறந்து விடுகிறார். யாரு மறந்தது சொல்லுங்க? இந்த முதியவரின் நண்பர், நான் பணமே வாங்கலை, எனக்கு இது யாருன்னு தெரியவே செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உடனே இந்த அரசர் திருப்பியும் என்ன செய்கிறாரு, கேட்குறாரு ரெண்டு பேர்ட்டையும் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. திருப்பியும் இவங்க அதே தான் சொல்லிட்டு இருக்காங்க, யார் முதியவர், நான் பணம் கொடுத்தேன், தரையில் என்ன இப்படியெல்லாம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டுன்னா இந்த முதியவர் சொல்லிட்டு இருக்காரு. முதியவரின் நண்பர் என்ன செய்யாரு, இவன் பணமே தரலாம், இது யாருன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு. உடனே அரசர் என்ன செய்கிறாரு, பார்த்துட்டு யோசித்துக்கிட்டே இருக்காரு. உடனே இந்த அரசவை தலைமை ஆலோசகர் இருக்கிறாரலாம், யார் தலைமை ஆலோசகர், பேர் என்ன சொன்னேன்லா, சந்திரகுப்த மௌரிய அரசின் தலைமை ஆலோசகர் பெயர் சத்தமாக சொல்லுங்க, சாணக்கியர். சாணக்கியர் என்ன செய்கிறாரு, ரெண்டு பேரையும் என்ன செய்கிறாங்க, வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க, நாளைக்கு வாங்க அப்படி சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. அனுப்பி வச்சுட்டு இந்த சந்திரகுப்த மௌரியர் ஆலோசகர் என்ன செய்கிறாரு, சாணக்கியர் அரசர்கிட்ட, அரசே நான் இந்த வழக்கை எடுத்து நடத்துகிறேன், நான் இதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். உடனே அரசர் என்ன செய்யாரு, சரி அப்படின்னு சொல்கிறார். அப்போ மறுநாள் காலையில் வராங்க, சரியா வந்தாச்சு. திருப்பியும் வந்த உடனே என்ன செய்கிறாங்க, இவங்க கேட்குறாங்க, யார் சாணக்கியர் கேட்குறாரு, அது உடனே திருப்பியும் அதே போல தான் சொல்கிறாங்க. உடனே இந்த சாணக்கியர் அந்த முதியவரிடம் கேட்குறாரு, நீர் எங்கே வைத்து இந்த பணத்தை கொடுத்தீர் அப்படின்னு. அப்போ உடனே என்ன நடக்குது, இந்த முதியவர் சொல்கிறாரு, ஒரு கோயிலில் வைத்து பணத்தை கொடுத்தேன். எங்கே பணத்தை வச்சு கொடுத்துருக்காரு, ஒரு கோயிலில் வைத்து இந்த முதியவரின் நண்பர்கிட்ட ரூபா கொடுத்துருக்காரு. அப்போ அங்கே யாரெல்லாம் இருந்தா அப்படின்னு இந்த யார் சாணக்கியர் கேட்கிறார். அந்த கோயிலில் நீர் பணத்தை கொடுக்கும்போது அங்கே யாரெல்லாம் இருந்தா அப்படின்னு கேட்குறாரு. உடனே இந்த முதியவர் சொல்கிறாரு, அங்கே யாருமே இல்லை, ஒரே ஒரு மரம் மட்டும்தான் இருந்துச்சு, அங்கே யாருமே இல்லை, ஒரே ஒரு மரம் மட்டும்தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ மரம் பேசுமா, எங்கேயாவது மரம் பேசியது பார்த்துருக்கீங்களா, இல்லை அப்படிதானா? அப்போ அங்கே ஒரு மரம் மட்டும் இருந்ததா இவர் சொல்கிறாரு. அப்போ இந்த சாணக்கியர் என்ன சொல்கிறாரு, இந்த நண்பர் முதியவருடைய நண்பர்கிட்ட கேட்டு பார்க்குறாரு, அவர் இல்லவே இல்லைன்னு சொல்கிறாரு. அப்போ என்ன செய்யலான்னு யோசித்துட்டு இவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு அந்த முதியவர்கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் கோயிலில் வைத்து பணம் கொடுத்ததா சொல்கிறீங்க எல்லாம், அந்த கோயிலில் ஒரு மரம் இருந்ததா சொன்னீங்க எல்லாம், அந்த மரத்தை போய் நீங்கள் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறாரு, இந்த சாணக்கியர் அந்த முதியவர்கிட்ட சொல்கிறாரு. மரத்தை கூப்பிட போனால் மரம் வருமா சொல்லுங்கள், மரம் வருமா, மரம் வராது, அப்படி தான் நான் மரம் நிற்க இடத்துலேயே தானே நிற்கும். ஆனாலே இந்த முதியவர் என்ன செய்கிறாரு, அரசரெல்லாம் சொல்கிறது, அரசருக்கா தலைமை ஆலோசகர் சொல்கிறாரு, செய்யாமல் இருக்க முடியாதுல்ல, அதனால் பயந்து பயந்து அந்த மரத்தை கூப்பிடாது கோயிலுக்கு போகிறாரு. சரியா, கோயிலுக்கு போகிறாரு. இவருடைய முதியவர் கோயிலுக்கு போயாச்சு, முதியவரின் நண்பர் அரச வேலை நின்றுட்டே இருக்கார். அப்போ கோயிலுக்கு போனவர் நிறைய நேரம் ஆகியும் வரவே இல்லை. மரம் வந்தால் தானே அந்த முதியவர் வருவார், மரம் வரையலன்னு அவர் வர முடியுமா, வர முடியாது, அவர் அங்கேயே நின்றுட்டே இருக்கார். அப்போ நிறைய காலையிலேயே போனவர் வரவே இல்லை, சாயங்காலம் வர ஆகியாச்சு. உடனே இந்த சாணக்கியர் என்ன செய்யாரு, அந்த முதியவரின் நண்பர்கிட்ட கேட்காரு, அந்த கோயில், அந்த பணம் வாங்கி பணம் கொடுத்தாருல்ல அந்த முதியவர், அந்த கோயில் வந்து ரொம்ப தூரத்துலேயே இருக்கு அப்படின்னு கேட்குறாரு. யார்கிட்ட, அந்த முதியவரின் நண்பர்கிட்ட இந்த சாணக்கியர் கேட்குறாரு, அந்த கோயில் வெகு தொலைவில் உள்ளதா அப்படின்னு கேட்குறாரு. உடனே இந்த நண்பர் என்ன செய்கிறாரு, ஐயையோ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது, நான் இதுக்கு முன்னே 20 தடவை போயிட்டு வந்திருப்பேன். எத்தனை தடவை,
20 தடவை நான் அந்த கோயிலுக்கு இதுக்கு முன்ன போயிட்டு போயிட்டு வந்திருப்பேன், அவ்வளோ பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ உடனே இந்த சாணக்கியர் என்ன சொல்கிறாரு, நீர் பணம் வாங்கியிலன்னு தானே சொன்னீரு, அப்போ அந்த கோயில் எங்கே இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நீர் பணம் பெற்று கொண்டதால் தானே அந்த கோயில் இருக்குது, கோயில் பக்கத்தில் அந்த மரம் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுது, அப்போ நீர் பணத்தை பெற்றுக்கொண்டு போய் சொல்கிறீர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாணக்கியர் சொல்கிறாரு. நீ த உண்மையை சொல்லணும், இல்லைன்னா தகுந்த தண்டனை உமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்ன உடனே இந்த முதியவரின் நண்பர் என்ன செய்கிறாரு, பயந்து போய், ஆமாம் நான் தான் பணத்தை பெற்றுக்கொண்டேன், நான் போய் சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யாரு, மன்னிப்பு கேட்குறாரு. மன்னிப்பு கேட்கறதோட இல்லை பணத்தையும் அந்த முதியவர்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சாணக்கியர் சொல்லி சொல்கிறார். உடனே நான் பணத்தையும் கொடுத்துறேன், என்னை மன்னிச்சிக்கோங்க மன்னிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். பிறகு இவர் சொல்லி முடிஞ்சு கொஞ்ச நேரம் கழிஞ்ச உடனே அந்த முதியவர் வர்றாரு, ரொம்ப சோர்வாக வர்றாரு. வந்த உடனே என்ன வந்தாச்சு, வந்த உடனே இந்த சாணக்கியர்கிட்ட அந்த முதியவர் சொல்கிறாரு, நான் அந்த மரத்தை ரொம்ப கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தேன், அந்த மரம் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இந்த சாணக்கியர் சொல்கிறாரு, இல்லை இல்லை மரம் வந்து சாட்சி சொல்லியாச்சு, பணத்தை உங்கள் நண்பர் தான் வாங்கினாரு, அதனால அவர் உங்கள் பணத்தை தந்துடுவாரு, நீங்கள் கவலைப்படாமல் போயிருங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இந்த முதியவர் சாணக்கியருக்கு ரொம்ப நன்றி சொல்லிட்டு என்ன செய்கிறாரு, அரசவையை விட்டு போகிறாங்க. அப்போ இந்த சாணக்கியர் என்ன செய்யாரு, நல்ல முறையில் இந்த நீதியை வழங்கியிருக்காரு. அப்படிதானா கதை எப்படி இருந்து, நல்லா இருந்துச்சா, தகுந்த நீதி வழங்கியிருக்காரா அந்த முதியவருக்கு, கதை நல்லா இருந்துச்சு தானே. சரி மாணவர்களே, நீங்கள் என்ன செய்யணும், இப்போ உங்கள் இரண்டு வரி நோட்டை எடுத்து என்ன செய்யணும், எழுதணும். சரியா, உங்கள் இரண்டு வரி நோட்டை எடுத்து அதில் இதுக்கு முன்னே எழுதியிருக்க பாடத்தை அடுத்தது அடுத்த பக்கம் எடுத்து என்ன செய்யணும், 5 போட்டுச்சு, மரம் சாட்சி கூறியது, எனது ஹெட்டிங் போடணும், மரம் சாட்சி கூறியது போட்டுச்சு. கேட்டு எழுதுக, ஆ கேட்டு எழுதுக, கேட்டு எழுதுக. 1, சந்திரகுப்த மௌரியர், நல்லா கவனியுங்க, சந்திரகுப்த மௌரியர். 2, மதிநுட்பம், மதிநுட்பம். 3, யாத்திரை, யாத்திரை. 4, 5 ஆண்டுகள், 5 ஆண்டுகள். 5, சாணக்கியர், சாணக்கியர். 6, பத்திரங்கள். பாரு எல்லாம் கூட சேர்ந்து சொல்லி சத்தமா, சந்திரகுப்த மௌரியர், சத்தமா சொல்லுங்க, சந்திரகுப்த மௌரியர். மதிநுட்பம், சத்தமா சொல்லுங்க, மதிநுட்பம். யாத்திரை, யாத்திரை. 5 ஆண்டுகள், 5 ஆண்டுகள். சாணக்கியர், சாணக்கியர். பத்திரங்கள், சத்தமாக சொல்லுங்க, பத்திரங்கள். இவ்வளோத்தையும் உங்கள் நோட்டில் எழுதிச்சு. அடுத்தது ஆ, வினாக்களுக்கு விடையளி, வினாக்களுக்கு விடையளி. 1, சாணக்கியர் யார், சாணக்கியர் யார், சாணக்கியர் யாரு, சந்திரகுப்த மௌரியரின் தலைமை ஆலோசகர். அப்படிதான் பாரு, சாணக்கியர் சந்திரகுப்த மௌரியரின் தலைமை ஆலோசகர் ஆவார். எல்லாம் சேர்ந்து என் கூட சொல்லு, சாணக்கியர் சந்திரகுப்த மௌரியரின் தலைமை ஆலோசகர் ஆவார். அடுத்து 2, அரசவையில் வந்து அழுதது யார், ஏன் அழுதார், அரசவையில் வந்து அழுதது யார், அந்த முதியவர். அப்படிதானா, முதியவர் தானே அரசவையில் வந்து அழுதார். பாருங்க, அரசவையில் வந்து அழுதது ஒரு முதியவர், அரசவையில் வந்து அழுதது ஒரு முதியவர். அவர் தனது பணத்தை தன் நண்பன் ஏமாற்றி விட்டதாக கூறினார். யார் ஏமாற்றி விட்டார், நண்பன். அதற்காக நியாயம் கேட்டு அழுதார். எதற்காக, பணத்தை ஏமாற்றி விட்டதற்காக நியாயம் கேட்டு அழுதார். எல்லாம் என் கூட சேர்ந்து சொல்லு, அரசவையில் வந்து அழுதது ஒரு முதியவர், சத்தமா சொல்லுங்க, அவர் தனது பணத்தை தன் நண்பன்
ஏமாற்றி விட்டதாக கூறினார். அதற்காக நியாயம் கேட்டு அழுதார். சரியா, அடுத்து முதியவர் எங்கு வைத்து நண்பனுக்கு பணம் கொடுத்ததாக அவையில் கூறினார். எங்கு வைத்து நண்பனுக்கு பணம் கொடுத்ததாக அவையில் கூறினார்? கோவிலில். அப்படிதானா? கோவிலில் தானே. முதியவர் ஒரு கோவிலில் வைத்து நண்பனுக்கு பணம் கொடுத்ததாக அவையில் சொன்னார். எங்கூட சேர்ந்து சொல்லுங்க. முதியவர் ஒரு கோவிலில் வைத்து நண்பனுக்கு பணம் கொடுத்ததாக அவையில் சொன்னார். இதெல்லாம் நீங்க என்ன செய்யணும்? படிக்கணும். இன்னும் இது கூட இன்னும் மூணு க்வெஸ்சன்ஸ் இருக்கு, அது உங்களுக்கு நோட்ஸ் கொடுப்பேன். நீங்க எல்லாரும் என்ன செய்யணும்? எல்லாத்தையும் உங்க தமிழ் இரண்டு வரி நோட்ல எழுதி நன்றாக படிக்கணும். சரி, மாணவர்களை திருப்பி திருப்பி இந்த கதையை என்ன செய்யணும்? உங்க பாட புத்தகத்துல 23 பக்கத்துல கதை பெட்டகத்துல மரம் சாட்சிக்குரியது இருக்கு. இந்த பாடப்பகுதியை என்ன செய்யணும்? இந்த கதையை நீங்கள் என்ன செய்யணும்? வாசித்து பார்க்கணும். திருப்பி திருப்பி நீங்கள் ரொம்ப வாசித்து பார்க்கும்போது தான் உங்களுக்கு என்ன செய்யும், புரியும், நல்லா வாசிக்க தெரியும். சரியா? கதையும் நல்லா வாசிங்க. இந்த கேட்டு எழுதுகையும் வினாக்களுக்கு விடையளையும் உங்கள் நோட்டில் எழுதி வச்சு நீங்கள் நன்றாக படியுங்க. சரியா மாணவர்களே? சரி மாணவர்களே, நன்றி மாணவர்களே.